லேட் தமிழ் எடிட் சேனல் நல்லவங்க பிரசாந்த். இன்னைக்கு நம்ம போட்டிருக்க கேம் பிளே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சோலோ வர்சஸ் ஸ்குவாட் கேம் பிளே தான். இது வந்து வேற லெவல் கேம் பிளே அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இதில் கிட்டத்தட்ட 21 கில் பண்ணியிருக்கோம். சில நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டானுங்க நம்ம கையில் தான் எல்லாம் சாவ போறானே அப்படின்னு சொல்லி. ஏன்னா எதிர்பார்க்காத மறுநாள் நிறைய பேர்த்து கொடுத்துருக்கோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்க, அப்புறம் தான் தெரியும் இந்த கேம் பிளே எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கேம் பிளே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. ஸோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க, அப்புறம் தான் தெரியும் எந்த மாதிரி போச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி விட்ருங்க. இந்த வீடியோக்கான டார்கெட் பார்த்தீங்கன்னா 200 லைக் வரணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிட்டுருங்க, 200 லைக் வரும்னு நம்புகிறேன். ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துமே ஷேர் பண்ணிட்டுருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வரைக்கும் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட அந்த பெல் ஐக்கானு காட்டும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ நீங்கள் எங்கே இருந்தாலும் வீடியோ வாட்ச் பண்ணிக்கலாம். ஓகே, நமக்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேவரட் M4 கிடச்சிருச்சு. ஸோ இதுக்கு மேலே கண்டிப்பாக நம்மளோட வேட்டை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். வேறு வழியே இல்லை பார்த்தீங்கன்னா நம்ம கில் ரொம்ப ரொம்ப முக்கியம். முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக கில் அடிக்கணும். ஸோ இந்த செகண்ட் கன் பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட் கன் தூக்கி போட்டு ஸ்கேரில் எடுத்துப்போம். சைடில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய நாய்ஸ் கேட்கும். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய பசங்க சவுண்டு அதே கேட்டுகிட்டே இருக்கும் பேசுறதுலாம். ஓகே, அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒருத்தர் தான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க இங்கே இருக்கான் போடு 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 போடும். ஸோ அப்போ ஒருத்தில் வச்சு M4 கையில் இருக்குது. உசி தீட்டோடைய ரத்தம்பி அப்படின்ட்டு அடிச்சடி முடிச்சாச்சு. ஓகே, ஃபஸ்ட்டு கிலே பயங்கரமாக இருக்குது. ஓகே, அடுத்து எவன் எங்கே எங்கே இருக்கான்னு சொல்லி வாட்ச் பண்ணுவோம். மேலே போய் பார்ப்போம். ஃபுட் பிரிண்ட்ஸ் வேறு நல்லா ஃபுட் ஸ்டெப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே நல்லா பளிச்சுன்னு காட்டுது. பட் ஆனால் எங்கே இருக்காடுங்கிறது தெரியலையே அப்படின்னு சொல்லி இறங்கி போய் பார்க்குறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இறங்கினா எவனும் காலம் கீழே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டு பக்கம் அடிச்சுட்டு பாருங்க, இந்த ரெட் கலர் ஷர்ட் அடிச்சுட்டு இருக்கான். ஓகே, இது பாட்டுன்னு நினைக்கிறேன். இங்கே ஒருத்தோடய பாருங்க ஒயிட் கலர் ஷர்ட்டு. ஓகே, இது பிளேயர் தான் நினைக்கிறேன். பட் ஆனால் என்ன சொல்கிறது இவன் கண்ணு இல்லாமல் ஓடுறான்னு என்னென்னு தெரில. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம சுற்றிட்டு போய் கூட அடிப்போம். ஏன்னா சும்மா அதை நல்லா காலி பசங்க மாதிரி சும்மா சுற்றிட்டு காணுவேன். ஒன்றுமே இல்லை இவங்கள்ட்ட. போடு 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 சும்மா போடுது இல்லையாச்சு. ஸோ இவன் யாருக்கு இங்கே உட்காந்துருக்காட்டே தம்பி போடு 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 சும்மா போடுது இல்லையாச்சு. எதுக்கு தான் இங்கே உட்காந்துருக்கானே தெரில. இது பாட்டு தான். ஸோ இதுவும் பாட்டு தான். ஸோ இந்த ரெட் கலரும் பாட்டு தான். ஆனால் இல்லைன்னா சொல்ல இதுவும் பாட்டு தான். ஓகே, இப்போ நான் வந்து கில் பண்ண போகிறதும் பாட்டு தான். பட் அடுத்து வரது போய் பிளேயர் தான் நினைக்கிறேன். ஓகே, இவன் நாக் பண்ணி விட்ருவோம், ஃபஸ்ட்டு முடிச்சு விட்ருவோம். பார்த்தீங்கன்னா 3 கிலோ வந்துருச்சு. ஸோ இப்போ அடுத்து நம்ம கொஞ்சம் அவுட்டர்லேருந்து வாட்ச் பண்ணணும் எவன் எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லி. ஸோ பாருங்கள் இங்கே ஒருத்தருக்கான். இதுவும் பாட்டு தான். ஓகே, பாட்டு எடுத்தோடனே 3 பாட்டு வந்துருச்சு. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கில் பண்ணது வந்து பிளேயர் தான். பட் இந்த 3 பாட்டு தான். ஸோ அடுத்து வந்து பிளேயர் தான் வரப்போகிறான். ஸோ அவனே எப்படி போட்டு தொடறோம் அப்படின்னு சொல்லி நீங்களே பாருங்கள். ஓகே, வந்துட்டான் வந்துட்டான் பிளேயர் தான் பிளேயர் தான். போடு 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 மொக்க பிளேயர். இதுக்கு பாட்டே நல்லா விளாண்டாடே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு விளாண்டுது. ஓகே, சூப்பர். நெட்டு இந்த இடத்துல கொஞ்சம் கட்டாயிட்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ டக்குன்னு அந்த அனுப்பிட்டான். ஸோ கில் பண்ணியாச்சு. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ 5 கில் வந்திருக்கு. ஸோ இந்த கில்லில் நமக்கு 10 இன்னும் நிறைய கில் வேணும். ஸோ நமக்கு தேவையான 6x ஸ்கோப்பு இவன்ட் இருக்குது. ஸோ 6x ஸ்கோப் வந்து M4 செம்ம பர்ஃபெக்டாக இருக்குது. அது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வைப்ரேஷன் அவ்வளோவா ஆகலை என்னோடய வந்து ரீகாயிலுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் அப்படியே மேலே சுற்றிட்டே போகலை, மேலே கன் ஏறல. நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு அழுத்தி பிடிச்சி பார்த்து, அது பார்த்தீங்கன்னா ஃபயர் பண்ணக்குள்ள நீங்கள் அப்படியே ஃபயர் பண்ணுறீங்க. ஸோ அப்படியே ஃபயர் பண்ண மட்டும் அழுத்தினீங்கன்னா கண்டிப்பாக கன் மேலே தூக்க தான் செய்யும். ஸோ இந்த ரீகாயில் எப்படி குறைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபயர் பண்ணக்குள்ள ஃபயர் பட்டனை அழுத்தி பிடிச்சிட்டு அப்படியே கீழே லைட்டாக இறக்கணும். அந்த ஃபயர் பட்டன் கீழே இறக்குனா தான் வந்து கன்னோட இந்த ஸ்கோப் மேலே போகாது. சொல்லணும்னா எனிமி விட்டு மேலே ஃபயர் ஆகிட்டு மேலே போயிட்டே தான் இருக்கும். ஸோ வந்து நிறைய பேர் இந்த மிஸ்டேக் பண்ணுறீங்க. அப்புறம் வந்து எப்படி ப்ரோ என் கன்னெலாம் மேலே தூக்குது உங்களுக்கு ஒரே இடத்துல நிற்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்மளோட கண்ட்ரோலை பொறுத்து தான், நீங்கள் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ மேலே போகுது, அப்போ நீங்கள் கீழே அழுத்தணும் ஸ்கோப். அது பா அது உங்களுக்கே தானே ஆட்டோமேட்டிக்காக ஃபீல் ஆகணும். பட் ஆனால் நீங்கள் அந்த மாதிரி பண்ணுறதில்ல. ஓகே, இப்போ நம்ம அடுத்து எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேடியம் திட்டம் தான். ஏன்னா ஸ்டேடியம் திட்ட ஃபைனல் கேட்டுருச்சு. ஓகே, பார்த்தீங்கன்னா ஜன்னல் ஒருத்தருக்கான் பார்த்துட்டேன். டக்குன்னு குதிச்சு அவனை ஷூட் பண்ணலான்னு பார்த்தா செவத்தில் போயிடுச்சிருச்சு. ஈமி கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு பாஸ், ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போ பீக் பண்ணி அடிப்போம். போடு 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 போடு. ரெண்டே போட்டு தான் நம்ம மேலே படிச்சு, லைட்டாக தான் பவர் குறைஞ்சிது. பட் அவனை நாக்கே பண்ணிச்சு பார்த்தீங்களா. இப்போ ஒரு ஸ்குவாடை காலி பண்ண போகிறோம், எப்படி காலி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ ஒரு ஃபுட் ஸ்டெப்லாம் நல்லா காட்டுது. பக்கத்தில் ஒரு வண்டியில் அவனை சுற்றிட்டுருக்கான், அதுவும் எனக்கு நல்லா தெரியுது. பட் எவன் தான் தெரியல, கையில் மாட்டும் பார்த்துக்கலாம். ஸோ மேலே முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக போகணும். அதே சேமில் பார்த்தீங்கன்னா கேர்ஃபுல்லாகவும் போகணும். பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்குவாட் இங்கே நிற்குது. ஓ மை காட், பொடு 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 சும்மா போட்டு தெளிச்சு கிட்டத்தட்ட நான் செத்து போயிருப்பேன். பாருங்கள் என் லைஃபே இல்லை, முடிஞ்ச அளவுக்கு ஃபீல் ஃபுல்லாக ஹீல் பண்ணிக்கோங்க. ஸோ அவனுக்கு வரமாட்டானுங்க ஒரு நம்பிக்கை, அதனால தான் பார்த்தீங்கன்னா ஹீல் பண்ணிட்டுருக்கேன். ஓகே, பண்ணியாச்சு. ஸோ எவனும் வரல. இந்த இடத்துல முட்டாள், ஹே நான் ஸ்டே ஹியர், இங்கே இருக்கண்டா, பொடு 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 சும்மா அடித்து தெளியாச்சு. நாக்கே வரான், இவனை முடிச்சு விட்ருவோம். ஸோ இன்னும் ரெண்டு பேர் உள்ளே இருக்கானுங்க. இவனு எப்படி முடிச்சு விட்றோம்னு பாருங்க. போடு 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 போடு. இந்த மாதிரி கன்னை லோட் பண்ணாதீங்க, நான் தப்பு பண்ணிட்டேன். ஸோ 16 புல்லட் இருக்கக்குள்ளே கன்னை லோட் பண்ணிட்டேன். ஓகே, இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சாவதுக்கான வாய்ப்பு இருக்குது. பார்த்து பார்த்து பார்த்துக்கோங்க. இதை பார்த்தீங்கன்னா ஹீல் பண்ணிக்கணும் ஃபுல்லாக. ஃபுல் அண்ட் ஃபுல் நான் டேமேஜ் ஆகிட்டேன். அதாவது நான் ஃபுல் வீக்காக இருக்கேன்.
ஓகே புல்லட் எடுத்துக்கிட்டாச்சு. இதில் எதுவும் இல்லை, ஸோ இந்த பாக்ஸில் தான் இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இதில் நமக்கு தேவையான புல்லட் இருக்குது. கிட்டத்தட்ட நம்மள்கிட்ட புல்லட் இப்போ எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், 623 புல்லட் இருக்குது. ஸோ லோடு பண்ணதுக்கப்புறம் 610 புல்லட் இருக்குது. ஸோ இதுவே போதும் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா. எக்ஸ்டெண்டட் மேக் மட்டும் கிடச்சதுன்னா அது சூப்பராக இருக்கும்னு கொஞ்சம். ஸோ ஃபுட் ஸ்டெப் வந்து இன்னும் காட்டிகிட்டு தான் இருக்குது, கீழே ஒருத்தர் கன்ஃபார்மாக இருக்கான், பட் அவன் எங்கே இருக்கான்னு தெரில. பட் இருந்தாலும் நம்ம வந்து இதை மட்டுமே பார்த்துட்டு இருக்கக்கூடாது, சுற்றியும் பார்க்கணும். ஸோ இந்த ரூமுக்குள்ளே இருக்கவனையும் பார்க்கணும். ஸோ படிக்கட்டில் எப்போ வேணால் ஏறி வரலாம். ஸோ அதுக்கோசரம் பார்த்தீங்கன்னா நான் மேலே போய் படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கேன். ஸோ இந்த இடத்துலேருந்து படுத்திட்டான், அவன் வந்தால் கூட நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஈஸியாக ஃபயர் பண்ணிடலாம். ஸோ இந்த வண்டியில் சுற்றிலேருந்து இவன் தான் பாருங்கள், கார் சுற்றிகிட்டே இருக்கான். பட் இவனுக்கு வந்து நம்ம கையால் தான் சாவு, யாருந்தான் தெரியலவன். ஓகே வெயிட் பண்ணு, எப்படி இருந்தாலும் நம்ம கையில் நல்லா சாவு போகிறானுங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், வெயிட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் மேட்ச். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், போடு 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 ஸோ போடுதலேச்சு ஐதிங்க பாட்டுன்னு நினைக்கிறேன். ஓகே என்ன வேணால் இருக்கலாம், பட் நமக்கு கில் ரொம்ப முக்கியம். அடி அடி அடிச்சு கொளுத்தி விட்டாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா 9 கில் வந்துருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருக்கேன் எந்த பக்கம். இங்கே பாருங்கள், இங்கே ஒருத்தருக்கா ட்ராப் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான். பட் ஆனால் இவன் நம்ம கையில் தான் சாவு போகிறான், கொஞ்சம் பாருங்கள் அதை நினச்சி கூட பார்க்கல. ஸோ இங்கே அடி வாங்கிட்டு மறுபடியும் நம்மள தான் சாவு போகிறான் கொஞ்சம். ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கணும் நீங்கள் அவ்வளோதான். ஓகே ஓகே ஓகே, கேர்ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் வாட்ச் பண்ணுவோம், சுற்றி சுற்றி பார்ப்போம். ஸோ ஒரு பக்கம் மட்டுமே பார்த்துட்டே இருந்தீங்கன்னா ஆப் உங்களுக்கு கன்ஃபார்ம் வந்துடும். ஸோ இங்கே ஒருத்தருக்கா பாருங்கள், போடு 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 அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா ரெண்டே போடு தான் அவள் செத்துட்டான். ஏன்னு பார்த்தீங்கன்னா வேர்க்குனே அங்கே எங்கேயும் அடி வாங்கிட்டு வந்துருப்பானாட்டுது. ஸோ மேக் வந்து செத்துட்டார் நம்மள்கிட்ட. ஓகே சூப்பர், 10 கிலோ வந்துருக்கு இது வரைக்கும். ஸோ இன்னும் 11 பேர் கொல்ல போகிறோம். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள் மேட்ச் எப்படி போக போகுது அப்படின்னு சொல்லி. ஏன்னா 12 தான் மேட்ச் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 சீக்கிரமாக முடிஞ்சு. ஸோ அந்த மேட்ச் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் விளாடக்குள்ளே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு கிட்டத்தட்ட. ஸோ நீங்கள் வந்து விளாண்டு பார்த்தா தெரியும். ஸோ கேம் பிளே பார்க்கறதுக்கு அவ்வளோவா நல்லா இருக்குமா என்னென்னு எனக்கு சொல்லி தெரியல, பட் ஆனால் விளாடக்குள்ளே எனக்கு ரொம்பவே பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி கேம் பிளே பண்ணக்குள்ள. ஓகே இந்த பக்கம் தான் ஃபைனல் சவுண்ட் வேறு கேட்குது. டே 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 வந்துட்டே இருக்கு, நான் சீக்கிரம் வந்துடும் நான் முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா கில்லு ஏன்னா அவனுக்கு எடுத்துகிட்டு போயிட்டேன் நமக்கு வந்து கில் குறைஞ்சிரும். ஸோ அதுக்கோசரம் பார்த்தீங்கன்னா எவனு சுட்டுக்காதிக்கா சுட்டுக்காதிக்கேன்னு மனசில் வேடிட்டே ஓடிட்டே இருந்தேன். ஸோ ரெட் ஜோன் வேறு, ரெட் ஜோன் ஆகுது மயிர் ஆகுதுன்னு ஓடிட்டே இருக்கேன். போலாம் போயிட்டே இருக்கலாம் பார்த்தீங்கன்னா. இங்கே ஒருத்தர் லூட் அடிச்சிட்டு இருக்கான், ஒருத்தன் சாவடிச்சிட்டு. ஸோ அந்த இடத்துக்கு தான் போயிட்டுருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஓடுறேன் கண்ணை பின்னாடி வச்சுட்டு. ஓகே வந்தாச்சு, எனக்கு வேலை கண்ணெல்லாம் பின்னாடி வச்சுட்டு கூட பாருங்கள் படுத்து கிடக்கிறான். ஹீல் பண்ணுறேன்னு நினைக்கிற பையன் பொடு பொடு பொடு. ஸோ போடுதல் ஏச்சு பார்த்தீங்கன்னா 11 கில் அடிச்சிச்சு. ஸோ 11 கில் வந்துருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒருத்தர் ஃபயரிங் பண்ணி வந்து காட்டி கொடுத்துட்டான். அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தர் ஓடுவான் பாருங்கள். ஸோ இவன் தான் ஃபயர் பண்ணான், போடு 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 அவ்வளோ தான் செத்து போயிட்டான். வேறு கூட அவன் 6 நிலையில் இருந்திருக்கான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபயர் பண்ணி நம்மள்ட்ட காட்டி கொடுத்துட்டான். ஸோ இவன் தான் பார்த்தீங்கன்னா மின் அடி வாங்கிட்டு மிஸ் ஆனது, ட்ராப்பில் கன் எடுத்துகிட்டு போனது. ஸோ ஸ்கேரல் தூக்கி போட்டு நம்ம வந்து AWM எடுத்துப்போம். ஸோ AWMக்கு புல்லெட்டில் இருக்க பரவாயில்ல, எக்கச்சக்கமாக இருக்குது. போது போது இந்த புல்லெட்டு போதும். AWM இன்னும் ஒரு புல்லெட் கூட யூஸ் பண்ணல, இங்கே ஒருத்த சுட்டு காமிச்சிட்டான். கூட ஹெட் ஷாட் பார்த்தீங்கன்னா செத்து போயிட்டான். 13 கில், வேற லெவலில் போயிட்டுருக்கு மேட்சஸ். ஸோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்க, இதை விட இன்னும் செமையான சுச்சுவேஷன்லாம் வரப்போகுது பாருங்க. அப்போல்லாம் சும்மா ஒரே ஒரு ஷாட்டு தான் செய்யுமா, AWMல ஒரு ஒரு அடி தான் எல்லாம் பயங்கரமாக சாப்பிட போகிறானுங்க. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே ஓகே, முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக போய் வாட்ச் டவர்லேருந்து நம்ம வந்து வாட்ச் பண்ணோம். ஏன்னா அதான் சேஃபான ஒரு பிளேஸ். ஏன்னா சுற்றி நமக்கு வந்து கவர் இருக்கும். சேம் டைமில் பார்த்தீங்கன்னா நம்மளால் ஹைட்டான இடத்துலேருந்து ஃபுல்லாக எல்லாத்தையும் வந்து பார்க்க முடியும் தூரமாக. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த நீங்கள் வந்து விட்டுறாதீங்க. ஸோ இந்த மாதிரி இடத்துல இருந்து நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா வாட்ச் பண்ணுங்கள், அப்படினா தெரியும் எந்த இடத்துல ஏமா இருக்கா அப்படின்னு சொல்லி. ஓகே கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கணும், கொஞ்சம் பொறுமையாக இருக்கும். அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா, அவசரப்பட்டு எங்கேயும் நம்ம போகக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம இருக்க இடத்த வந்து கிளாரிஃபை பண்ணிக்கணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இருக்கான் பாரு, இப்போ அவன் தான் போட்டு தரப்பு போகிறேன். பொடு 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 போல தான் நாக் ஆகிட்டான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ போய் பக்கத்தில் முடிச்சா முடிச்சுட்டு வந்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா டீம் மட்டும் வர தான் போகிறான். ஸோ நம்ம கையில் சாவதாக போகிறானுங்க, அதுக்கு முன்னாடி ஒன்று முடிச்சு விட்டுருமே அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டுறேன். ஓகே தம்பி நீ தெரியாத தப்பா, அண்ணா அண்ணன் இடத்துக்கு தப்பாக வந்துட்டேன். ஓகே போட்டாச்சு. அவன் பேர் என்ன ரைன்ஸா? ஓகே என்னமோ தெரில. ஓகே ஏதோ பேர், யார் வேணா இருக்கட்டும். ஸோ நம்மள்ட்ட செத்துட்டானுங்க. இப்போ நம்ம 14 கில் பண்ணியிருக்கோம். ஸோ அலைவில் பார்த்தீங்கன்னா 10 பேர் இருக்கானுங்க. எப்பவுமே எனக்கு பார்த்தீங்கன்னா 14 கில் எடுத்து ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் ஒருத்தர் ரெண்டு பேர் தான் இருப்பானுங்க. பட் நான் இல்லாமல் இன்னும் 9 பேர் இருக்கானுங்க. ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ எதிர்பார்த்துருக்கே மாட்டான் இப்போ நடந்த இந்த ஷார்ட்டை பார்த்தீங்கன்னா. ஸோ AWMல ஒரே அடி தான் செத்து போயிட்டான். ஓகே அடுத்த இடத்துக்கு நான் வாட்ச் பண்ணி பார்த்துட்டே இருக்கேன். ஸோ எப்போயாவது இங்கேருந்து திடீர்னு ஓடிறவனுவேன். ஓகே செம்ம ஷாட் விழிச்சானே AWMல அது. ஓகே இங்கே ஒருத்தருக்கான் பாருங்கள், இவனுக்கு ஒரே ஷாட் போட அவ்வளோதான் செத்து போயிட்டான். 16 கில்ல. ஸோ இப்போ இந்த இடத்த விட்டு நம்ம காலி பண்ணி தான் வேறு வழியே இல்லை. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஜோன் அந்த பக்கம் போட்டானுங்க ஜோன் கேட்டிட்டு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் நம்ம போய் தான் ஆகணும். ஓகே 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 ஓகே, முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாகவும் போகணும். பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஃபயரிங் சவுண்ட் கேட்டுச்சு. ஓகே போவோம். ஸோ ஜோன் கேட்டில் இருக்கானுங்கன்னு தெரிஞ்சு போச்சு. முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக போவோம். ஓகே ஓகே ஓகே, ஓய் பார்த்து எக் ஒரு பயிற்சி ஏறக்கா. ஸோ கில்லி சுட்டு ஸ்னேக் அவராகா, என்ன ஒரு புத்திசாலித்தனமான ஸ்னேக்கு. ஓகே போடு, ஒரு ஷாட் விழுந்துருச்சு. ஸோ அடுத்த ஷாட்டுக்கெலாம் கண்டிப்பாக நாக் ஆகிடுவான். ஓகே ரெண்டாம் ஷாட் மிஸ் ஆகிடுச்சு. ஓகே ஓகே ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ரெண்டாம் ஷாட் போச்சு, வச்சாச்சு. பட் ஆனால் நாக் அவ்வளோ என்ன நடக்குது இங்கே போடு, அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா 3 புல்லட்டில் அடித்தால் தான் நாக் ஆகிறான். AWMல என்ன தான் தெரில, அடிக்கடி இந்த மாதிரி ஏதோ கேமில் வந்து
இது பக்கால என்னன்னு சொல்கிறதுனே தெரியல. ஏன்னா ஏடபிள்யூ ஒரு ஷாட் வச்சாலே பார்த்தீங்கன்னா நாக் ஆயிடணும், பட் ஆனால் நான் ஆகிறது இல்லை. இதில் மூணு ஷாட் வச்சதுக்கப்புறம் தான் நாக்கே ஆகிறான். ஸோ இவனோட டீமிட்டு ரெண்டு பேரும் எப்படி சாப்பிட்றானுங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். சும்மா வேறு லெவலில் போகும்போது கேம் பிளே கொஞ்சம் பாருங்கள், வெயிட் பண்ணி. ஓகே, சூப்பராக தான் போயிட்டுருக்கு இது வரைக்கும். ஸோ இவனுங்க டீமிட்டு ரெண்டு பேரும் நம்மள தான் சாப்பிட்றானுங்க, ஆனால் எப்படி சாப்பிட்றானுங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இந்த ரூமுக்குள்ளே நான் உள்ளே போனதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நாக் ஆகிட்டே இந்த ரூம்குள்ளே வந்திருப்போம் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் அவன் இந்த ரூமுக்குள்ளே வரல. அவனுக்கு டீம்மேட் யாரும் ரிவைவ் பண்ணிடுது, கார் சவுண்டு கேட்குது. பட் இந்த பக்கம் காரில் வந்து எவனும் நிற்கிறானுன்னு நினைக்கிறேன். ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கான் ஃபைனல் கார் ஹேண்டேட்டில் கேட்டுச்சு. ஓ, இவன் தான் சுட்டிருக்கான் கார் ஹேண்டேட்டில். ஸோ அவனையும் போட்டு தெளிச்சு அவனோட டீம்மேட் பார்த்தீங்கன்னா ஸ்டேடியத்துக்கு மேலே இருக்கான். ஸோ பாருங்கள், ஸ்டேடியத்துக்கு மேலே இருக்கான். ஸோ பார்த்தீங்கன்னா இவனுக்கு மூணு பேர் அட்டன்டேபிள் சாப்பிட்றானுங்க. ஒரே ஷாட் இப்போ பாருங்கள், டாமீர் அவ்வளோ தான் பார்த்துட்டு செத்துட்டானுங்க. 16-19 கில் வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா நாக் பண்ணது ரெண்டு பேர், ஸோ இப்போ கில் பண்ணது மொத்தம் 19 கில் வந்துருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டிய டைம். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். நான் எல்லாமே இன்னும் ரெண்டு பேர் தான் இருக்கணுங்க. இந்த ரெண்டு பேர் எப்படி போகிறானுங்க அப்படின்றது தான் மேட்ரு. ஓகே ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர், கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஸோ ஜோன் அந்த பக்கம் வந்துருச்சு, அதாவது நம்மள்ட்ட தான் இருக்குது. பட் இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஸோ இந்த ரூம்லேருந்து பார்த்தேன், இந்த பக்கம் யாரும் இல்லை. ஸோ இந்த பக்கமும் யாரும் இல்லை, ஸ்டேடியம் பக்கமும். ஸோ இந்த வீட்டுக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பார்த்துட்டேன். ஸோ இந்த ஜன்னலில் பார்த்தீங்கன்னா லைட்டாக கண்ணெலாம் தெரியுது. உங்களுக்கு தெரியுது என்னன்னு தெரியல, ஏன்னா வீடியோ கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக தான் இருக்கும். ஸோ கேம் விளாட்றத விட ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இருந்தானுங்க, கண்டிப்பாக இருக்கான் ஒருத்தர் பார்த்தேன். பட் ஆனால் இவன் டியோவாக கூட இருக்கலாம் அப்படின்னு எனக்கு மனசில் தோணுச்சு. ஸோ வந்து அவங்க ஸ்குவாட்டோடு இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மள்ட தான் வந்து ஜோனு. ஸோ அவனுக்கு உள்ளே வந்து தான் ஆகணும், நம்மள்ட அப்போ செத்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஓகே, பார்த்துக்கலாம், பீக் பண்ணி பார்த்துட்டே இருக்கேன் வரானுங்களான்னு. பட் நான் அவ்வளோ சீக்கிரம் வர மாதிரி தெரில. ஓகே, வெயிட் பண்ணுவோம் வெயிட் பண்ணுவோம், வேறு வழி இல்லை, வந்து தான் ஆகணும். தும்பல் வருது. ஓகே, போடு 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 போட்டு சும்மா M4 போடுதில் வச்சு நாக் ஆகிட்டான். ஓகே, அடுத்து அவன் டீம்மேட் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்துட்டு, போடு 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 போடு, ஆமாம் சூப்பராக சாத்துட்டானுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 21 கில் அடிச்சாச்சு. உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து வேறு லெவலில் போச்சு. இந்த மேட்ச் உண்மையாலுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் அந்த 200 லைக் கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் காமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூடிய விலைக்கான ஆளுநர் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம சேனலில் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிட்ருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிவிட்ருங்க. ஓகே பாய், இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஓகே சூப்பர், பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் உங்களுக்கு உண்மையாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஓகே பாய்.